பழங்களா? இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் அகில இந்திய மலர் எழுச்சி பேரவையின் சார்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய நூற்றாண்டுகால கோரிக்கையான எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்றி ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்க்க வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகத்திற்கு முன்பு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேவேந்திரகுல வேளாளர்கள் மிகப்பெரும் ஒரு தொன்மையான வரலாற்று கலாச்சார அடிப்படையும் கொண்ட ஒரு மிகப்பெரும் ஒரு வேளாண் சமுதாயம். எங்களுடைய சமுதாயத்தை 1936 இந்த சமுதாயத்தினுடைய அனுமதியை இன்றி எஸ்சி பட்டியல் பிரிவு என்கின்ற அந்த பிரிவிலே எங்களுடைய சமுதாயத்தை சேர்த்து விட்டார்கள். 1936 முதல் இன்று வரை எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட அனைவரும் தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்சி பட்டியல் பிரிவிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி பல நூறு போராட்டங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு படிநிலையாகத்தான் 7 உட்பிரிவுகளை ஒருங்கிணைக்கிற அந்த தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற அரசாணையையும் கேட்டு நாங்கள் போராடி வந்த நிலையில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய நன்மதிப்பு பெற்ற இந்த சமுதாயத்தினுடைய இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்து எங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற அரசாணையை பிறப்பித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்திலே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய நீண்டகால கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய தரவுகளையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் சுனிதா அவர்கள் மூலமாக பேசி பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனுடைய சாராம்சமாக கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு சென்னையிலே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் நலச்சங்கம் மற்றும் தேவேந்திர சேனா ஆகிய இரண்டு அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இந்த பட்டியல் வெளியேற்றத்தினுடைய தரவுகளை எல்லாம் முன்வைத்து கோரிக்கையானது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் அந்த கோரிக்கை மனுவானது பாரத பிரதமரால் பரிசீலனை செய்யப்பட்டு 28 நாட்களில் தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த கோரிக்கையின் மீதான நடவடிக்கைகளை எடுத்து அதன் மீது உரிய விசாரணை நடத்தி மத்திய அரசிற்கு அமைப்பு அறிவிக்கை சமர்ப்பிக்குமாறு 8 மாதத்திற்கு முன்பு தமிழக அரசிற்கு கடிதம் ஒன்றை மத்திய அரசு அனுப்பி வைக்கின்றது. ஆனால் அந்த பரிந்துரையானது 8 மாதமாக தமிழ்நாடு அரசால் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவை பரிசீலனைக்கு எடுத்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய இந்த நீண்டகால கோரிக்கையான ஏற்கனவே இருந்த பிசி பட்டியலில் சேர்க்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்கின்ற கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு